அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, நாளுக்கொரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் மனிதனின் சிற்றியல்புகளை பற்றிய வாக்கியங்களை ஆராய்ந்து வருகின்றோம். 6 பகைவர்களாகிய கீழ்மை குணங்களிலே 5வதாகிய மதம் என்பதில் தற்பெருமை என்பதை பற்றிய பல விஷயங்களை சுவாமிஜி விளக்குவதை பார்த்தோம். அதை ஒட்டி விளம்பரம் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள செய்திகளை இன்றிலிருந்து பார்ப்போம். விளம்பரம் என்பது எல்லாருக்கும் விருப்பத்துக்குரியதாக இருக்குது. ஆனால் சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க இன்றைய செய்தி? அறிவிலி தான் அடைந்த வெற்றியை விளம்பரப்படுத்துகிறான், அறிவாளியோ தான் செய்த தவறுதலை எண்ணி பார்க்கிறான். அறிவிலி தான் அடைந்த வெற்றியை விளம்பரப்படுத்துகிறான், அறிவாளியோ தான் செய்த தவறுதலை எண்ணி பார்க்கிறான். அடுத்து, உலகையெல்லாம் படைத்த இறைவன் இருக்குமிடம் தெரியாது தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். அற்ப காரியத்தை சாதித்துள்ள மனிதனோ தன்னை முன்னணியில் வைக்க முயலுகிறான். உலகையெல்லாம் படைத்த இறைவன் இருக்குமிடம் தெரியாது தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். அற்ப காரியத்தை சாதித்துள்ள மனிதனோ தன்னை முன்னணியில் வைக்க முயலுகிறான். விளக்கம் பார்ப்போம். அப்போ விளம்பரம்னா என்ன? தான் அடைந்த வெற்றியை எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவது. வெற்றியோ, ஒரு சிறப்போ, பெருமைக்குரிய விஷயமோ, ஒரு சாதனையோ எது இருந்தாலும் அதை எல்லாருக்கும் தெரியும்படி காட்டுவது, அதுதான் விளம்பரப்படுத்துவது. அப்படி செய்கிறவன் யாராம்? அறிவிலின்னு சொல்கிறார். இந்த விளம்பரம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விதமான முறையில் சில பணக்காரர்கள்ட்ட இருக்கும். அவங்க வந்து தான் கொடுக்குற தானத்தை வெளியில் சொல்ல விரும்ப மாட்டாங்க. எதுக்கு? அடக்கத்துக்காக இல்லை. எதுக்கு நம்ம இதெல்லாம் நம்ம பெருசுபடுத்திக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அடக்கத்தில் சொல்கிறது இல்லை. அது ரொம்ப தெரிஞ்சால் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு வந்துடுவாங்களே. தவிர்க்க முடியாமல் இந்த தானங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், இனி இதை போய் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு அப்படியே நிறைய பேர் வந்து இது எதுக்கு வெளியில் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. அப்போ இவங்க அறிவோடு தன்னுடைய சிறப்பை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. ஆனால் அந்த அறிவு வந்து சுயநலத்தோடு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்குது. சுயநலமும் இல்லாமல் தெளிந்த அறிவும் உள்ளவன் என்ன செய்வானா? அறிவாளியோ தான் செய்த தவறுதலை எண்ணி பார்க்கிறான். நம்ம எல்லோரும் மனுஷங்க தான். எந்த காரியம் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு தவறு குறை இருக்க வாய்ப்பு இருக்குது. அறிவாளி தன்னை மேலும் மேலும் முன்னேற்றி கொள்ள விரும்புவான். அப்போ அவன் என்ன செய்யணுமா? ஆமாம், இதில் நான் என்ன தப்பு விட்டேன், இது எப்படி செஞ்சுருக்கலாம் சரியா என்று நினச்சி பார்க்கணும். இப்போ நான் பண்ணின நல்ல காரியத்தை விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நான் பண்ணின தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரி, அப்போ தவறு விஷயத்தில் என்ன செய்யணும்? அதை புரிந்து கொண்டு சிந்தித்து பார்க்கணும். வேணும்னா நம்முடைய நலம் நாடுகிறவர்களா, நம் மீது உண்மையான அன்பு உள்ளவர்களா, அவர்களும் ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர்களா இருக்கக்கூடிய நெருங்கினவர்கள்கிட்ட நாம் அது பேசலாம். நான் இந்த மாதிரி இப்படி தப்பு பண்ணிட்டே இப்போ எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிக்கலாம். ஆனால் தவறுதலையும் விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை. சிறப்புகளையும் சாதனைகளையும் நிச்சயமாக விளம்பரப்படுத்தக்கூடாது. அதனால் தான் அடைந்த வெற்றியை, சிறப்பை, பெருமையை எல்லோருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எழும்பினா, அப்படி ஒரு எண்ணம் வருவதே அறியாமையினுடைய அடையாளம்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அது பண்பாட்டில் முன்னேறுகிறவர்கள் அப்படி தான் நினைக்கணும் அப்படின்னு நம்ம சுவாமிஜி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளை மேலும் முன்னேற்றிக் கொள்வதற்கு என்ன நினைக்கணும்? தான் செய்த தவறுதலை எண்ணி பார்க்கணும். அதை ஒன்றும் சொல்லி கொண்டிருக்க வேண்டியதில்லை, ஆனால் நினச்சி பார்க்கணும், இது ஏன் இப்படி வந்தது. சுவாமிஜி வேறொரு சிந்தனையில் சொல்லுவாங்க, நீ உன் தோல்வியை துருவி ஆராய்ந்தால், உன் வீழ்ச்சியை விசாரித்து பார்த்தால் அப்படிம்பாங்க. ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னா ஏன் இப்படி ஏற்பட்டது, நான் என்ன பண்ணினேன், என்னுடைய செயல்பாட்டில் எது குறை, எதை நான் தவிர்க்கணும், எதை நான் சேர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். அதைத்தான் செய்யணுமா? அறிவாளியோ தான் செய்த தவறுதலை எண்ணி பார்க்கிறான். அதை பற்றி பேசுறது இல்லையாட்டையும் ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட மட்டும், நலன் விரும்பிகள்கிட்ட மட்டும், திறமைசாலிகள்ட்ட மட்டும் பேசலாம். அப்படி தன்னை விளம்பரப்படுத்தாது தன் தவறுகளை சிந்தித்து திரித்து கொள்ள முயறுகிறவன் மேலும் மேலும் தன் திறமையை, சாதிக்கும் தன்மையை வளர்த்து கொள்கிறான். இதுக்கு சுவாமிஜி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம்
எதுன்னு நம்ம நினச்சி பார்க்காத ஒன்று. என்ன சொல்கிறாங்க, உலகையெல்லாம் படைத்த இறைவன் இருக்குமிடம் தெரியாது தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். பாருங்களேன், இப்போ கடவுள் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த நிமிஷம் அவரவர் இருக்கிற இடத்துலையும் இருந்துக்கோங்க. இது உங்கள் முன்னாடி உங்கள் கையை வலதுகை எப்படி ஆட்டுங்க, நான் கடவுளை தொட்டுட்ருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறோம். உண்மையில் அதுதானே செய்கிறோம். நம்ம எதை தொட்டாலும் கடவுளை தான் தொடுறோம், எதை கேட்டாலும் கடவுள் தான் அந்த வடிவில் நமக்கு வராரு. அப்படிங்கும்போது அது நமக்கு நனவில் இருந்துக்கிட்டே இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? அவர் முன்னாடி வரலை, சங்கச்சக்கரதாரியாக வரலை. அப்படி வந்தால் சிவனை வழிபடுறவன் எனக்கு கடவுள்னு அவரை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டான். சிவனாரா வந்தால் பெருமாளை வழிபடுறவன் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி போயிடும். அதனால் அவர் வடிவத்தை எடுத்துக்காமல் எல்லாருக்கும் பொதுவாகவும் எல்லாருக்குள்ளும் இருப்பவராகவும் எல்லாரு கண்ணிலிருந்து தன்னை மறைத்து கொண்டவராகவும் இருக்கிறார். சரி, அவர் எப்படிப்பட்டவர்? உலகையெல்லாம் படைத்தவர். அவர் சிறப்பு என்ன? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். எல்லா உலகத்தில் உள்ள, இந்த உலகம் மட்டும் இல்லை, மேலுலகங்கள் கீழ் உலகங்கள் சகலமான இருப்பிடங்கள், இங்கே இந்த பிரபஞ்சத்திற்கு என்னென்ன இருக்கோ அவை அனைத்திலும் உள்ள எல்லா உயிர்களும் போற்றி வணங்கத்தக்க பெருமை உடையவன். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும், அதனுடைய ஸ்திதி அது தொடர்ந்து இருக்கும்படி அதை காப்பாற்றுகிறார்களாம். நிலை பெருத்தலும் நீக்கலும் உரிய காலத்தில் அதை தனக்குள் இழுத்து கொண்டு முடிச்சு வைக்கிறாராம். நீக்களும் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையான். இது முடிஞ்சு போகலை, திரும்ப 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 நடந்து கொண்டே இருக்கு இயற்கையில். அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் எப்படி இருக்கிறார்? இருக்கும் இடம் தெரியாது தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். ஆனா இதற்கு நேர் மாற, கடவுள் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்து தன்னுள் ஒடுக்கி கொண்டு இவ்வளவு செய்யக்கூடியவர் மறைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அற்பகாரியத்தை சாதித்துள்ள மனிதனோ, ஒவ்வொரு மனிதனும் திறமசாலினே வச்சுப்போமே, மிக அதிகமாக சாதிச்சிருக்கிறான்னு வச்சுப்போமே, ஒரு பெரிய மா மன்னன் பல நாடுகளையும் ஆண்டு இருக்கிறான் அனுப்பிச்சு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அந்த மாதிரி பல நாடுகளை ஆண்டு இருக்கிறான். அப்படி பண்ணியிருந்தாலும் சாதித்திருந்தாலும் கடவுளுடைய சாதனைக்கு முன்னாடி இது அற்பந்தானே. இதை உணர்ந்து நாம் பெரியாளுன்னு நினைக்கிற அகங்காரத்தை ஒடுக்கணும். அதுதான் இதனுடைய விஷயம். இப்போ இந்த விளம்பரம் ஏன் வருது? நாம் பெரியாளுன்னு தன்னை அதிகமாக மதிப்பு போட்டுக்கொள்வதால். அந்த சுய மதிப்பு எதுலேருந்து வருது? ஆணவ அகங்காரத்திலிருந்து வருகிறது. அந்த அகங்காரம் எப்போ ஓயும்? உலகையெல்லாம் படைத்த இறைவன் இருக்குமிடம் தெரியாது தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். அற்ப காரியத்தை சாதித்துள்ள நானோ என்னை முன்னணியில் வைக்க முயலக்கூடாது என்று புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு வாழ்க்கையில நிம்மதி. அதன் பொருட்டு அகங்காரத்தை விட்டு நாம விளம்பரப்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் நாம் அறிவாளிகள் என்று ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படி நாம விளம்பரப்படுத்துவதில் விருப்பம் இல்லாமல் இருக்கும், அப்போ என்ன ஆகிடும்? யார் என்னை பாராட்டினாங்க பாராட்டலை அப்படிங்கிற ஏமாற்றங்கள்லாம் நமக்கு வராது. மக்கள் மேலே வெறுப்பு விருப்புகள் வராது. எல்லாருக்கிட்டையும் இணைஞ்சு போகிறதுக்கு நமக்கு முடியும். நாம் தான் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கலையே. உதவி கிடைக்குதா? சந்தோஷம். பாராட்டுறாங்களா? சரி. பாராட்டலையா? ரொம்ப சந்தோஷம். அப்படி நாம் போயிடணும். அதனால் விளம்பரம் தேடாமல் இருக்கணும். ஆனால் இறைவனை நம்பி நாம் காரியத்தில் இறங்கினா வேண்டிய உதவிகளும் வரும். அதே சமயம் இடைஞ்சல்கள் வந்தால் சமாளிக்கக்கூடிய தெம்பும் நமக்கு கிடைக்கும். அதனால் இறைவனை நம்பி அகங்காரத்தை விட்டு அடங்கி இருக்கணுமே ஒழிய தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள முயலலாகாது. இதிலிருந்து நமக்கு சுவாமிஜி என்ன அழகாக சுட்டி காட்டுறாங்க? அறிவிலியின் அற்பத்தனம் தான்ப்பா விளம்பரம் செய்வது. நீ அப்படி அற்பனாக அறிவிலியாக இருக்காதே என்று சொல்லுகிறார். அறிவிலி தான் அடைந்த வெற்றியை விளம்பரப்படுத்துகிறான். அறிவாளியோ தான் செய்த தவறுதலை எண்ணி பார்க்கிறான். அடுத்து, உலகையெல்லாம் படைத்த இறைவன் இருக்குமிடம் தெரியாது தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். அற்பக்காரியத்தை சாதித்துள்ள மனிதனோ தன்னை முன்னணியில் வைக்க முயலுகிறான். உலகையெல்லாம் படைத்த இறைவன் இருக்குமிடம் தெரியாது தன்னை மறைத்து வைத்திருக்கிறான். அற்பக்காரியத்தை சாதித்துள்ள மனிதனோ தன்னை முன்னணியில் வைக்க முயலுகிறான்.
ஜய் ஸ்ரீ சாரதா மகாமாயிக்கு, ஜய் ஜய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ்கி, ஜய்.